பிஸ்னஸ் வந்து யார் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் எல்லாரும் வந்து நெட் மக்கட்டி வாங்க பிஸ்னஸ் பண்ணுங்க வாழ்க்கையில் இப்போ ஜெயிக்கணும்னா அது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது கூப்பிட்டு ரொம்ப பேர் இருக்கட்டும். ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்லிக் கொடுக்க நான் ட்ரைனிங் கொடுத்து நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் சரி மக்களும் சரி ஒரு ஆர்வத்தில் வந்து சேர்றதும் படிக்கிறதும் அவங்க ஜெயிக்கிறதும் விஷயத்தை பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணணும்னா பொறுப்பு நிறைய வேணும். தட் டூ நெட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா பொறுப்பு இருக்கணும். பொறுப்பு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நமக்கு நாம் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சு காட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இது பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஆள் பிஸ்னஸ் வந்துச்சுன்னா நாரிடும். நாரிடும்னா வாழ்க்கை நாரிடும், எல்லாம் நாரிடும், வீட்டில் எல்லாம் அரை விழுந்து சாகடிச்சிருவாங்க. அவன் வந்து பிஸ்னஸ்க்கு லாய்க்கே கிடையாது, கொத்தடிமைக்கு தான் லாய்க்கு. அவன் என்ன பண்ணியாவது வீட்டில் இந்த தார் இந்த மாட்டுக்கு தாரை வச்சு குத்துவாங்க தெரியுமா, அது மாதிரி குத்தி 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 அவன் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவான், அங்கே போய்ட்டு நெந்தியா செய்வான், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவான். இப்படி செஞ்சு செஞ்சு 30 நாள் போச்சுன்னா கையில் பணம் வரும். ஆனால் அவன் மட்டும் தெரிஞ்சு தெரியாமல் பிஸ்னஸ்க்கு வந்தான் அப்படின்னு வைங்களேன், கதை முடிஞ்சு போச்சு. அவன் நான் தான் தான் பெரிய பொறுப்பு, நான் தான் ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சி விடுவான், வேலைக்கு போக மாட்டான், கரெக்டாக பிஸ்னஸ் பண்ண மாட்டான். அதுக்கு தேவையான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படிக்கிறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், எவ்வளோ தோல்விகள் வரும்போதும் அதை ஏற்று நிற்கிற தைரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவனால் பண்ண முடியாது. எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்து மாதம் பணம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக பொறுப்பாக எடுத்து பண்ணுறதுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இன்னொரு தடவை போய்ட்டு எங்கேயாவது போய்ட்டு எல்லோரும் வாங்க பெரிய பிஸ்னஸ் ஆகலாம் இல்லைன்னு வாங்க, அவனெலாம் லாய்க்கே கிடையாது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுதேன்னு வந்துட்டு கண்ணா பின்னமாக்கி அவன் சீரழிஞ்சு போடுறத நிறைய பேர் என்ன பார்த்துருக்கேன், திரும்ப மழைப்படி விலைக்கே போவாங்க. அந்த மாதிரி ஆளாக நீங்கள் பாருங்கள், உங்களால் தன்னிச்சையாக ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பெடுத்து செய்கிற வேலைகளை உங்களால் செய்ய முடியும்னா பிஸ்னஸ்க்கு வாங்க. நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ்னாலும் சரி வாங்க. இல்லைனா எங்கேயாவது சத்தனாமல் வேலைக்கு போய்ட்டு மாதம் நம்ம வேலை செஞ்சாலும் சரி செய்கிறாலும் சரி பணம் வந்துடும், அந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டலாம். தன்னை பற்றி தெரிஞ்சுக்காங்க, ஏன்னா நம்ம லட்சணத்தை கொஞ்ச நாள் பார்த்து தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்தபடி நம்ம எப்படியாப்பட்ட ஆளுன்னு பாருங்கள். நமக்குலாம் பக்காவை பக்கா வேலை பார்க்க தான் லைக்கு நம்ம, ஏன்னா எங்கேயாவது காலையில் போனால் சாயங்காலம் வந்து துட்டு தந்துடுவோம், வேலை செய்கிறோம் சரி அது ஒரு பக்கம் குத்தி குத்தி ஏதாவது வேலை செஞ்சிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும் பிஸ்னஸ்க்காங்க, இல்லைன்னா வராதிங்க, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. எங்கேயாவது போய் கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க, ஏன்னா நமக்கு அந்த அந்த தகுதியே இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அந்த பொறுப்பு இல்லை.